والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، النبي أولى بالمؤمنين من أنفسهم. قال النبي صلى الله عليه وسلم، لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானு வதஆலாவும் மண்டலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானு வதஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. மேற்கூறிய வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானு வதஆலா மாநபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விடவும் மேலானவர்கள் என்ற இறைவசனம், அதற்கு ஒப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் மக்கள் அனைவரை விடவும் நான் பிரியமாகாதவரை, நீங்கள் பரிபூர்ண முஸ்லிமாக ஆக மாட்டீர்கள் என்ற நபிமொழியின் கடந்த வாரம் பகிர்ந்ததின் நீட்சியாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏன் அன்பு கொள்ள வேண்டும், எப்படி அன்பு கொண்டார்கள் என்பதற்கான ஒரு பகிர்வு. ஒரு மனிதன் ஒரு மனிதனை விரும்புவதற்கு உலக ரீதியான காரணங்களை, நான்கு காரணங்களை சொல்லுவார்கள். ஒன்று, ஒரு மனிதன் பிரியப்படுவதற்கு உறவு ஒரு காரணமாக இருக்கின்றது. அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாபிலே கூறுகின்றான், வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிசுத்த மனைவிமார்கள் மூமின்களான அனைவருக்கும் தாயானவர்கள். நம் அனைவருக்கும் தாய் பரிசுத்த மனைவிமார்கள் என்றால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பெற்றோருடைய ஸ்தானத்தில் இருக்கின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா முதல் முதலாக பெருமானாரினுடைய ஒளியை படைத்து அந்த ஒளியிலிருந்து தான் இந்த உலகத்தினுடைய அனைத்து படைப்புகளையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் என்றால், நம்முடைய மூலக்கூறுகளினுடைய ஒரு பெருமானாரின் ஒளித்துகள் நம்மில் கலந்திருக்கின்றது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உறவின் மூலமாகவும் அவர்கள் தலைமையாகவும் தகைமையாகவும் இருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பிரியப்படுவதற்கு இன்னொரு காரணம் அறிவு. மிகுந்த அறிவுள்ளவன் ஞானமுள்ளவனை அறிவின்பால் ஈர்க்கப்பட்டு அவரை பிரியப்படுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன ஊதீதுல் இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், எனக்கு முன்னுண்டானவர்களுடைய இல்மும் எனக்கு தரப்பட்டது, எனக்கு பின்னுண்டானவருடைய இல்மும் எனக்கு தரப்பட்டது என்று கூறுவார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையிலே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒருவித கலையில் ஒரு ஆளுமையை அல்லாஹ் அளித்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்பை வசப்படுத்தி கொடுத்தான், இரும்பு அவர்களுக்கு வசப்பட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பரப்பன ஊறுவன நடந்துவ நீரென்றுவன ஜின்னுகளையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மருத்துவத்தில் இறந்தவர்களையும் உயிர்ப்பித்தார்கள், பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தார்கள், ரோகங்கள் பிடித்தவர்களுக்கு அதை நீக்கி நிவாரணம் அளித்தார்கள் என்று குர்ஆன் பேசும். ஆக மருத்துவத்துறையில் அவர்கள்,
இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு தொகையில் சிறந்தார்கள் என்றார். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் எதையெல்லாம் கொடுத்தானோ, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இரும்பை வசப்படுத்தி கொடுத்தான் என்று சொன்ன ரப்பு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வல்லமனாகும் மந்திக்க தயிர் பறவைகளுடைய பாசங்களை கற்றுக் கொடுத்தான் என்று சொன்ன ரப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதைத்தான் கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்லவில்லை. குர்ஆன் பேசும், வல்லமக மாலம் தக்குன் தாழம், நீங்கள் அறியாத அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கற்று தந்தான். இது குர்ஆனுடைய வசனம். அதற்கு சான்றாக ஒட்டகம் பேசிய வரலாறு இருக்கின்றது, கற்கள் சலாம் கூறிய வரலாறு இருக்கின்றது, மான் பேசிய வரலாறு இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரீத்த மரத்தினுடைய அடிப்பாகத்தில் நின்று மிம்பராக அதை உபயோகித்து அவர்கள் உரையாற்றி கொண்டிருப்பார்கள். தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு மிம்பரை செய்து அவர்களுக்கு கொடுத்தார்கள். புதிய மெம்பர் வந்தவுடன் அதை ஓரமாக்கிவிட்டு இந்த புதிய மெம்பரில் இருந்து அவர்கள் ஹுத்பாவை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, இது புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், ஒரு குழந்தை அழுவது போல தேம்பி அழக்கூடிய சப்தம் கேட்டது. எங்கிருந்து வருகின்றது என்று சஹாபிகளுக்கு தெரியவில்லை. சஹாபிகளுக்கும் கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி வந்து அந்த பேரீத்த மரத்தினுடைய அடிப்பாகத்தை தடவி கொடுத்து தன்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னில் நின்று பேசக்கூடிய பாக்கியத்தை இழந்து விட்டோமே என்று ஒரு அகிரணை பொருளான பேரித்தம்பளத்தினுடைய தூர் அழுததை சரித்திரம் பதிவு ஆதாரத்துடன் ஆவணப்படுத்துகின்றது. உன்னை இந்த உலகத்திலேயே மீண்டும் துளிர்க்கச் செய்யவா அல்லது சுவனத்தில் உன்னை மரமாக்கவா என்று சொன்ன பொழுது, அந்த பேரித்தம்பளத்தினுடைய அடிப்பாகம் என்னை சுவனத்து மரமாக்குங்கள் என்று சொல்கிறது. இன்றும் மஸ்ஜிதின் நபவிலே அதை உள்ளே அமிழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஆக அகிரினை பொருட்கள் பெருமானாருடன் பேசின. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவ்வளவு ஆளுமையை கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்தவர்களை எழுப்பி பேசினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூத பெண் நஞ்சூட்டப்பட்டு சமைக்கப்பட்ட இறைச்சியை வைத்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உண்பதற்காக வாயில் வைத்த போது சமைக்கப்பட்ட இறைச்சி பேசியது, நான் நஞ்சூட்டப்பட்டிருக்கின்றேன் என்று. ஆக நாம் கூறுவது, அறிவின் மூலமாக நாம் ஈர்க்கப்பட்டு அன்பு செலுத்துவதற்கு முழு தகுதியும் முதல் தகுதியும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள். அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அல்லமக மாலம் தக்கும் தாலம், நீங்கள் அறியாதவற்ற அனைத்தையும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜருக்கு பிறகு மிம்பரில் ஏறி உரையாற்றினார்கள். லுஹர் வரைக்கும் பேசினார்கள். லுஹருக்கு பிறகு அசர் வரைக்கும் பேசினார்கள். இந்த உலகத்தில் இதுக்கு முன்னால் நடந்ததையும் கியாமத்து நாள் வரைக்கும் நடந்ததையும் அனைத்தையும் பேசினார்கள். சஹாபிகள் சொன்னார்கள், நாங்கள் ஞாபகம் வைத்ததையும் ஞாபகம் வைத்து கொண்டும் மறந்ததையும் மறந்தோம். இல்மின் அறிவின் அடிப்படையில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் துறைக்கும் பல்கலைக்கழகமாய் தொடாத துறையே இல்லாத அளவிற்கு எல்லாவற்றையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு வகையில் ஆளுமை, எல்லா நபிக்குமான சேர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக உறவின் மூலமாகவும் அவர்கள் நமக்கு அன்பு செலுத்துவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அறிவின் மூலமாகவும் அறிந்தவர் என்ற அடிப்படையில் நாம் அன்பு செலுத்துவோம். அந்த வகையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு செலுத்துவதற்கு தகைமையானவர்களாக இருக்கின்றார்கள். மூன்றாவது, நாம் ஒருவரின் மீது அன்பு செலுத்துவதற்கு அவர்கள் நமக்கு செய்த உபகாரத்தின் காரணமாக நாம் பிறரின் மீது அன்பு செலுத்துவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்த உபகாரம் மாதிரி வேற அல்லாஹுக்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்த உபகாரம் மாதிரி வேறு யாரும் செய்யவில்லை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை பிறந்தவுடன் அவருடைய பெற்றோர்களுடைய பெயர்கள் கூட காதில் விழுந்திருக்காது. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இந்த உலகத்தில் தாய் பெற்றெடுத்த அந்த சிசுவின் காதில் விழக்கூடிய அந்த பெயர், அங்கிருந்து மாநபிக்கும் மான நமக்குமான தொடர்பு மண்ணறையிலும் தொடர்கின்றது, மஹ்ஷரிலும் தொடர்கின்றது.
கபரிலே மற்ற கேள்விகளெல்லாம் ஃபில்டர் செய்வதற்காக கடைசி கேள்வி இதுதான், மா தகூலு ஃபி ஹாதர் ரஜுல், பெருமானாரை காட்டி இவர்கள் விஷயத்தில் நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார் என்றால் அபூஜகலும் தான் அல்லாஹ் சொன்னான். கிறிஸ்தவர்கள் யூதர்கள் மூன்று தெய்வ கொள்கை உடையவர்கள், அல்லாஹ்வையும் அவர்கள் சொல்வார்கள். ஆக கடைசியாக ஃபில்டர் செய்வது எது? இவர்களை எல்லாம் விட்டு அவர்களை வடிகட்டுவது இந்த மனிதரை பற்றி நீ என்ன நினைக்கின்றாய், என்ன சொல்கின்றாய், இந்த கேள்விக்கு தான். ஆக கபரிலையும் அவர்கள், நாளை மஹஷரிலும் அவர்கள் சஜதாவில் வீழ்ந்து, என்னுடைய உம்மத்தார்கள் ஒரு நபர் நரகத்தில் இருந்தாலும் நான் சஜதாவில் இருந்து விடமாட்டேன். நீங்கள் பொறிந்து கொள்ளக்கூடிய வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று அல்லாஹ் அந்த ஆயத்தை சொல்லி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிந்துரையின்படி எல்லா உம்மத்தார்களையும் கரை சேர்க்குவார்கள். எனவே உபகாரம் என்பது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யௌமை யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ பனீஹி வ சாஹிபத்திஹி, பெற்றோர்களும் பிள்ளைகளும் தோழர்களும் சகோதரர்களும் விரண்டு ஓடக்கூடிய அந்த அமளிதுமளியான அந்த நாளில் நம்மை கரை சேர்க்கக்கூடியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாரிடம், யா ரசூலுல்லாஹ், எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்கள். தன்னுடைய பிரியமான மனைவி துவா செய்ய சொன்னவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்காக ஒரு அழகான துவா செய்தார். இம்மைக்கும் மறுமைக்குமான சேர்த்து ஒரு துவா செய்தவுடன் அன்னை ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மகிழ்ச்சியின் உச்சிக்கே சென்றார்கள். அவ்வளவு ஆனந்தம் அவருடைய முகத்திலே அது தெரிகிறது. மகிழ்ச்சியிலே அவர்கள் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். மகிழ்ச்சியின் காரணமாக, ஆயிஷாவே இந்த துவா உனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதா? யா ரசூலல்லாஹ், உங்களுடைய இந்த துவாவிலே நான் எப்படி மகிழ்ச்சி அடையாமல் இருக்க முடியும்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு செய்த இந்த துவாவை இந்த உலகத்தின் கடைக்கோடி உம்மத்து வரைக்குமான எல்லா உம்மத்துகளுக்கும் நான் ஒவ்வொரு நாளும் ஐந்து வேளையும் நான் பிரார்த்தனை செய்கின்றேன் என்றார். பெருமானார் நமக்கு செய்த உபகாரம் இதை விடவும் வேறு எங்க? நம்முடைய பெற்றோர்களுக்கே நம்ம துவா செய்ய மாட்டோம், இந்த உம்மத்தார்கள் அனைவருக்கும் ஐந்து வேளையும் அன்னை ஆயிஷா சித்திகா அவர்களுக்கு துவா செய்தது போல நமக்கெல்லாம் அவர்கள் துவா செய்ததின் காரணமாகத்தான். ஆகவே அழகின் மூலமாக ஒருவன் ஒருவரை பிரியப்பட முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரழகை பற்றி அன்னை ஆயிஷா சித்திகா குறிப்பிடுவார்கள். ஸுலைஹாவின் தோழிகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழகை பார்த்து பழங்களை அறுப்பதற்கு பதில் தங்களுடைய கரங்களை நறுக்கி கொண்டார்கள். எம்பெருமானாரின் அழகை பார்த்தால் அவர்கள் தங்களுடைய இதயங்களை கிழித்துக் கொள்வார்கள் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகை நீங்கள் இன்று முழுக்க பார்த்து கொண்டே இருக்கலாம், அதே அழகு இருக்கும். ஆனால் மாநபியினுடைய அழகு அப்படி அல்ல, பார்க்க பார்க்க அழகு கூடிக்கொண்டே இருக்கும். ஹுஸ்னே சபாஹா, ஹுஸ்னே மலீஹா என்பார்கள். ஆனால் சபலப்படுத்தாது அந்த அழகு. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு கம்பீரத்தையும் இஸ்ஸத்தையும் அல்லாஹ் அணிந்திருக்கின்றான். எனவே அது ஜமால், ஒரு கண்ணியத்தோடு உண்டான ஒரு பேரழகு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அழகை பற்றியே தனியாக ஒரு தலைப்பிலே பேசக்கூடிய அளவுக்கு விரிந்த முகடத்திற்குள்ளானது. எனவே அறிவால், உறவால், உபகாரத்தால், அழகால், இப்படி உலக ரீதியாக எந்த காரணங்களுக்கெல்லாம் நாம் பிறரை நேசிக்கின்றோமோ அதற்கெல்லாம் முழு தகுதியும் முதல் தகுதியும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதனால் தான் சத்திய சஹாபிகள் அதை நேரடியாக பார்த்தார்கள். ரசூலுல்லாவை பார்த்த நட்பு கிடைத்து விட்டாலே அந்த ஈர்ப்பு வந்துவிடும், அந்த ஆளுமை வந்துவிடும். 55 யுத்தங்கள் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹிற்கு எதிரணியில் நின்று யுத்தம் செய்தவர்கள்.
மக்கா வெற்றியிலே இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். தாயிஃப் யுத்தம், தாயிஃப் யுத்தத்திலே மக்காவிலிருந்தே அந்த யுத்தத்திற்கு செல்கின்றார்கள். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவர்களும் கலந்து கொள்கிறாங்க. அப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தோழமை கிடைச்சிடுச்சு. 55 யுத்தம் ரசூலுல்லாஹ்வுடைய எதிரணியில் நின்றவர். அந்த யுத்தத்திலே ஒரு அம்பு அபூ சுஃபியான் அவருடைய கண்ணை கலற்றி கொண்டு வந்து விட்டது, ஒரு கண் கலந்து விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த கண்ணை கொண்டு வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த யுத்தத்திலே இந்த மாதிரி ஒரு முசீபத்து ஏற்பட்டு விட்டது. அவங்க நினைச்சாங்க ரசூல்லாஹ் அதை எடுத்து வச்சு தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரால் அதை தடை விட்டுருவாங்க, சரியா போயிடும். அப்படி நடந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணை சரியாக்க வேண்டும் என்றால் சரியாக்குகிறேன், நீ பொறுமை கொண்டால் சொர்க்கத்தை கொண்டு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அன்னைக்கு தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, கண்ணை தூக்கி தூர வீசிட்டாங்க, எனக்கு சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்றால் போதும். ரசூலுல்லாஹ்வுடைய தோழமை கிடைத்து விட்டால் அந்த ஒரு மாயம் செய்யும், மந்திரம் செய்யும். சத்திய சஹாபிகள், 12 சிறுவர் தல்ஹத் இப்னு அப்துல்லா என்பவர், உபைதுல்லா, ரசூல்லாவோட வந்து, யார சொல்லா ஏதாவது சொல்லுங்க நான் செய்கிறேன், ரசூல்லா ஏதாவது பணி செய்வா சொல்லுவாங்கன்ட்டு ஆசையோடு வந்து, யார சொல்லா உத்தரவிடுங்கள் நான் ஏதாவது செய்கிறேன்னு சொன்ன உடனே ரசூல்லா சொன்னாங்க, உக்குத்துல் அப்பாக்க, உன் தந்தையை போய் கொண்டுட்டு வாங்குறாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்கல. அந்த சஹாபி விரைந்து செல்கின்றார், மற்ற சஹாபியும் கொடுத்து அவரை பிடிச்சி நிறுத்துங்க, கூட்டு வாங்க, நான் உறவுகளை துண்டிப்பதற்காக அனுப்பப்படவில்லை என்று சஹாபிகளுடைய தரத்தை நமக்கு உணர்த்துவதற்காக அதை செய்து காட்டுறாங்க. அதே சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே நோய்வாய்ப்பட்டு மரணத்தின் விளிம்பில் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சந்திக்க செல்கின்றார்கள், மயக்கத்தில் இருக்கிறாங்க. சுற்றியெல்லாம் சஹாபிகள் இருக்கும்பொழுது கொஞ்சம் தூரமான இடம் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற சஹாபிகளிடம் சொன்னார்கள், அவங்க மயக்கத்தில் இருக்கும்போது மற்ற சஹாபிகள் சொல்லுவாங்க, இது மரலல் மௌத், மூத்தனுடைய நோயாக இது இருக்கிறது, இன்று இரவு இவர் வஃத் ஆகிவிடுவார். அப்படி வஃத் ஆகிவிட்டால் எனக்கு உடனடியாக தகவலை தெரிவிக்க வேண்டும், நான் வந்து தொலைவைக்கணுங்கிறாங்க. மயக்கம் தெளிந்து தல்ஹத் இப்னு உபைதுல்லா அவர்கள் விழித்து பார்க்கின்றார்கள். சொர்க்கத்தின் சுகந்த மனம் அங்கு பரவுவதை பார்த்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சென்றதை விளங்கிக் கொள்றாங்க. இப்போ அல்லாஹ்வின் தூதர் இங்கு வந்தார்களா? ஆம். என்ன சொன்னாங்க? மற்ற சஹாபிகள் தயங்குறாங்க, நீங்கள் மௌத்தாகிவிடுன்னு எப்படி சொல்கிறது? எனவே தயங்கினார்கள். அவர்கள் வற்புறுத்தி கேட்கவே, நீங்கள் மரல் மௌத்தில் இருக்கிறீங்க, சக்கராத்துடைய ஹாலில் இருக்கிறீங்க, இன்று நீங்கள் வஃத் ஆகிவிடுன்னு சொன்னாங்க. அப்படி ஆகிவிட்டால் எனக்கு தகவல் சொல்ல சொன்னாங்க. ரசூல்லாவிற்கு அந்த தகவலை சொல்ல சொன்னார்கள் என்று சொன்னவுடன் தல்ஹத் இப்னு உபைதுல்லா அவர்கள் சொல்கிறாங்க, நான் ரசூல்லா சொல்லிட்டாங்கன்னா நான் இன்றைக்கு மூத்தாயிருவேன், ஆனால் ரசூல்லாவுக்கு சொல்லி அனுப்ப வேண்டாம், ஏன்னா அது தூரமான இடம், யூதர்களின் மூலமாக ரசூல்லாவிற்கு துன்பம் ஏதும் ஏற்பட்டு விடலாம், என்னுடைய மரணம் மூத்துக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி ரசூல்லா வந்து துன்பப்படக்கூடாது. ரசூலுல்லாஹ் வந்து தன்னுடைய ஜனாசாவிற்கு தொழ வைக்கிறது எப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியம். அந்த சஹாபி சொல்கின்றார், ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ல வேண்டாம், இது என்னுடைய மரண வசியத்து. அது மாதிரியே அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு தகவல் தெரிவிக்காமலேயே அடக்கம் செய்து விட்டார்கள். ஃபஜரிலே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன ஆச்சு? அன்று இரவே நாங்கள் அடக்கிட்டோம், இந்த மாதிரி சொன்னாங்க, அந்த கபரை காட்டுங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு வந்து ரசூல்லாவின் மீது அவர்கள் வைத்த அந்த நேசத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த தல்ஹாவை பார்த்து நீ சிரிக்க வேண்டும், அவர் உன்னை பார்த்து சிரிக்க வேண்டும். புன்வருவல் அல்ல, புன் சிரிப்பு அல்ல, சிரிக்க வேணும் சந்தோஷத்தில். அந்த வார்த்தை தான் வருது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பு வைப்பது இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் ஈடற்றைத்த தரக்கூடியது என்பதை சத்திய சஹாபிகள் விளங்கி வைத்திருந்தார்கள். உஹத் யுத்தத்திலே
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் ஷஹீதாக்கப்பட்டு தலைக்கவசத்தினுடைய வளையம் கன்னத்தில் காயத்தை ஏற்படுத்தி முஸாப் இப்னு உமைர் அவர்களை எதிரி கொன்று பெருமானாரின் தோற்றத்தை ஒத்தவர்கள் அவர்கள். அதனால் ரசூலுல்லாஹை கொண்டுட்டேன் என்ற வதந்தி பரவிவிட்டது. எனவே யுத்தகளம் வேறு மாதிரியான கோணத்தில் சில சஹாபிகள் ரசூலுல்லாஹ்வே இல்லாத போது நாம் இருந்தென்ன என்று எதிரிகளுக்கு மத்தியிலே சென்று பல விரோதிகளை அழித்து விட்டு தானும் ஷஹீதானார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்து விடப்பட்டிருக்கின்றார்கள். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ்வை தாக்குவதற்கு எதிரிகள் வர்றாங்க, சுற்றி யாரும் இல்லை. எனவே ஒரு பெரிய வீரன் அவர்களின் மீது அம்பை எய்கின்றான். அம்பு பாயக்கூடிய வேகத்தை விடவும் தல்ஹா பாய்ந்து சென்று ஒரு கேடயமாக தன்னுடைய உடலை ஆக்கி கொண்டார். மீண்டும் மீண்டும் அம்பு எய்யப்படுகின்றது. எல்லாவற்றையும் அம்புகளையும் ஈட்டிகளையும் தன்னுடைய கையினால் தடுத்து கை சிதிலமடைந்து போயிட்டது. வாழ்நாள் முழுக்க வலது கை சூகையாகவே வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ்விடம் இந்த கையை சரியாக்குங்கன்னு அவங்க கேட்கல. அவங்களே மாஸ்டர் இல்லையே அல்லாஹ் கேட்பான், தல்ஹா ஏன் உன்னுடைய கை இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லும் பொழுது நான் பெருமையாக சொல்லணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒரு குண்டூசி காயங்கள் கூட ஏற்படாத அளவிற்கு சுற்றி சுற்றி வந்து தன்னுடைய உடலையே 80 காயம் ஏற்பட்டிருந்தது. வலது கை சுத்தமாக சிதிலம் அடைந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சர்ரஹு, ஷஹீதானவர் என்றால் மௌத்தா இருக்கணும். ரசூல் சொல்றாங்க, மன் சர்ரஹு ஐயன்லுர ஷஹீதன் எம்ஷி ஃபில் அர்லி, பூமியில் நடமாடக்கூடிய ஷஹீதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் தல்ஹாவை பாருங்கள் என்றார். உயிரோடு இருக்கும் பொழுதே ஷஹீத் என்ற உயர்ந்த மர்த்தபா, ஷஹீத் என்றால் மரணமாயிருக்கணும், ஆனால் பூமியில் நடமாடக்கூடிய ஷஹீதை பார்க்க வேண்டும் என்றால் தல்ஹாவை பாருங்கள் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிருக்கு தன்னுடைய உயிரை விடவும் தன்னுடைய ரணங்கள் காயங்கள் எதுவுமே ஒரு பெரிய பொருட்டல்ல. 1000 உதாரணங்கள் இருக்கின்றன. ஹுபைபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எதிரிகளிடம் சிக்கி கொண்டார்கள், சித்திரவதை பண்ணுகின்றார்கள், சதைகளெல்லாம் தொங்குகின்றன. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்பொழுது எதிரணியில் இருக்கிறார்கள். அவர்கள் ஹுபைபை பார்த்து கேட்கின்றார்கள், இந்த நிலைக்கு உன்னை ஆளாக்கின முஹம்மது அவர்களை இந்த இடத்துல வச்சா நீ பொருந்தி கொள்வாயா? பொருந்தி கொள்றேன்னு மட்டும் சொல்லு, நாங்கள் கூட்டு வந்து அந்த இடத்துல வைக்க மாட்டோம். பொருந்தி கொள்கிறேன் என்று மட்டும் சொல், உன்னை விடுதலை செய்கிறேன் என்று அபூ சுஃபியான் அவர்கள் கூறுகிறாங்க. அப்போ எதிரணியில் இருந்தாங்க, அவங்க அரை மயக்கத்தில் இருக்கிறாங்க, மரணத்தின் விளிம்பில் இருக்கிறாங்க. இனிமே தான் அவர்களை தூக்கில் போட, இரத்த சகதியிலே அரை மயக்கத்தில் இருந்த ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டதும் சிலிர்த்து எழுந்து கூறினார்கள், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட நான் பொருந்த மாட்டேன். அபூ சுஃபியான் அப்பொழுதுதான் கூறினார், மா ரஐத்து அஹதன் யுஹிப்பு அஹதன் கஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா, இந்த உலகத்திலே யாரும் யாரையும் நேசிப்பது முகம்மதின் தோழர்கள் முகம்மதை நேசிப்பதை போல நான் பார்த்ததில்லைங்கிற உருவத்துபனு மஸ்ரூத் பெருமானாரினுடைய எதிரணியிலிருந்து பெருமானாரோடு பேச்சுவார்த்தை நடத்த வந்து விட்டு எதிரிகளிடம் போய் சொல்கின்றார்கள். இந்த உருவத்துபனு மசூத் எப்படிப்பட்டவர் என்றால், எதிரிகள் சொன்னாங்க, உருவத்துபனு மசூதுக்கு குர்ஆன் இறங்குச்சுன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அந்த அளவுக்கு அறிவாற்றல் உள்ளவர். பிற்காலத்தில் அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய வழியில் விட்டுருங்க, பின்பற்றலைன்னா பின்பற்றாமல் போங்க. நான் ரோம சக்கரவர்த்தியிடம் சென்றிருக்கின்றேன், கைசர் மன்னரிடம் சென்றிருக்கின்றேன், பாரசீக மன்னரிடம் சென்றிருக்கின்றேன், யாரும் முஹம்மதினுடைய தோழர்கள் முஹம்மதுக்கு செய்யக்கூடிய மரியாதையை போல நான் பார்த்ததில்லை. அவர்கள் ஒலி செய்தால் அந்த தண்ணீரை பூமியை தொடவிடவில்லை, பூமி இயங்குகின்றது, எனக்கும் அந்த தண்ணி கிடைக்குமான்னு. தண்ணி கிடைக்காதவர்கள் அந்த ஈரத்தை தொற்றி தன்னுடைய மேனியில் தடை கொள்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியம் செய்யக்கூடியதை
நான் பார்க்கின்றேன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கின்றோம். ஆக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அகிரினை பொருள் கூட மாநபியின் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றது. கல்கள் சலாம் கூறின பெருமானா ஸல்லல்லாஹு, அந்த கல் எனக்கு தெரியும் என்றார்கள். ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை கூட அந்த கல் இருந்தது, அதற்கு பின்பு அதை மஸ்ஜிதிலே வைத்து அதை கட்டிவிட்டார்கள். எனவே கல்லுக்கும் தெரிந்தது. ஒட்டகத்திடம் பேசினார்கள், விளங்கும் விளங்கியது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை விளங்கியது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவர்களின் மீது அன்பு வைப்பது என்பது ஈமானின் அடையாளம். எல்லாவற்றையும் விட அவர்களை நேசிப்பது தான் ஈமான். சஹாபிகள் எப்படி வைத்திருந்தார்கள், நாம் எப்படி வைக்க வேண்டும்? பெருமானாரின் மீது அந்த அன்பு இருந்தால்தான் அவர்களை பின்பற்றுவதற்கும், அவர்கள் இப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் என்று அந்த ஆசை உண்டாக வேண்டுமானால் அந்த அன்பு வெளிப்பட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் மாநபியின் மீது அன்பு வைத்து அவருடைய சுன்னத்தான நடைமுறைகளை பின்பற்றுவதற்கான தௌஃபீக்கை செய்தல் புரிவானாக. ஆகிதாவான அல்ஹம்துலில்லாஹ்.